செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி பிளவாண்டு ஆவணி பதினெட்டாம் நாள் ஏகாதசி சுபமுகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் திருவேற்காடு கருமாரியம்மனை தரிசனம் செய்யுங்கள் நினைத்தது நடக்கும் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஆறு நாற்பத்தி ஆறு வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை அமிர்த யோகம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமான வேலைகளை செய்யக்கூடாது கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் கன்னியில் சுக்ரன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மதிப்புகள் உயரும் உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு அணுதினமாக இது நிறைஞ்சு காணப்படும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எந்த செயல் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது ஐதீகம் ரிஷபராசி என்பர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரப் பணிகளில் எதிர்பார்த்த சில செயல்கள் நிறைவேற அலைச்சல்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து குறிப்பாக சிவராசி என்பவர்களுக்கு ஏதாவது கடன் வெளியிலிருந்து வர வேண்டியது இருந்ததுன்னா அந்த பாக்கிலாம் வசூலாகிடும் பயப்பட வேண்டாம் மேக்சிமம் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு எல்லா பணமும் செட்டில் ஆகிடும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மிருக சீரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான தினம் மிதுன ராசி என்பர்களே வியாபார பணிகளில் லாபம் அதிகரிக்கும் வங்கி பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் எண்ணிய பணிகளை மன உறுதியுடன் செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளில் புதிய கருவிகள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் ஈடுபடுவீர்கள் வாகனம் மற்றும் கால்நடை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறுகின்றனால் திசை கிழக்கு எண் ரெண்டு மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும் குறிப்பாக இந்த மிதுன ராசி நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் தவறாக புரிந்து கொண்டு நல்லவர்களை கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி மிதுனராசி தான் இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு மிதுன ராசி என்பர்கள் மிகவும் நேர்த்தியாக கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இவர்கள் ரொம்ப அறிவு ஜாஸ்தி ஏன்னா புதனுடைய வீடு புதன் அங்கே ஆட்சி உச்சம் பெறுறார் மிதுனத்திலையும் கண்ணிலையும் புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய இடம் அதனால் இவர்களுக்கு படிப்பு என்பது அதை தாண்டி கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மற்றும் செய்திகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நெருக்கமானவர்களின் உதவிகளால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமைகின்ற நாள் அதிர்ஷ்டதிசை தேர்க்கு என் நான்கு புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் சிம்மராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சுறுசுறுப்பின்மை ஏற்பட்டு நீங்கும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற பகையை தவிர்க்க இயலும் நண்பர்களின் உதவிகளால் மாற்றங்கள் உண்டாகும் எழுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் காணப்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் சிம்ம ராசி அன்பர்கள் ஆண்கள் இப்பொழுது மிகவும் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா இந்த ரெண்டு குழப்பம்தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் சிம்ம ராசி ஆண்களுக்கு சிம்ம ராசி பெண்களுக்கு பெருசாக இருக்காது லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கும் பிஸ்னஸ் பண்ணுவது மிகப்பெரிய உத்தமம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸில் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல லைஃப் அமையும் அதுவும் குறிப்பாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் மந்தம் தட்டும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான தினம் ராசி என்பர்களே சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நிதானம் வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளின் மூலம் மன உளைச்சல்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு என் ஆறு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்களை தவிர்த்து விடுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் இந்த குறிப்பாக இந்த கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த கெசட்டட் ஆஃபீஸராக இருப்பாங்க இந்த பச்சை கிளை கையெழுத்து போடுறவங்கலாம் கெசடட் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பேர் கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா அறிவு ரொம்ப ஜாஸ்தி புதன் அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வார் துலாம் ராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் ஏற்படும் பயணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் படக்கூடிய ஒரு தினம் என்று கூட சொல்லலாம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் லைஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லும் விருச்சிக ராசி என்பர்களே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ரொம்ப அவசரம் அவசரப்பட்டு தேவையில்லாத சிகிச்சையெல்லாம் எடுத்துக்காதீங்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாயிடும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் காணப்படும் வியாபார ரீதியான முயற்சிகள் பலிதமாகும் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் உங்களுக்கு வந்துவிடும் ராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை என்றால் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது அதிசதிசை தெற்கு எண் நான்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும் ஏன் காதல் வயப்படணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அது மாதிரியான ஜாதக அமைப்பு இப்போ அந்த நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு யாருக்காவது விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரமாக இருந்து ராகு திசையில் புக்தி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக காதல் வயப்படுவாங்க வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரம் அதில் ராகு தசையில் ராகு புக்தி நடக்கணும் அப்படி நடந்தாலே சில பிரச்சனைகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் அந்த ராகு புக்தி எப்பயுமே ராகு தசையில் ராகு புக்தி சுய புக்தி வேலை செய்யாது அப்படி வேலை செஞ்சிடுச்சுன்னா அந்த பதினெட்டு வருஷம் வேலை செய்யாது ராகு புக்தி வேலை செஞ்சிடுச்சுன்னா மீதி இருக்கிற பதினாறு வருஷம் இருக்குது இல்லையா அந்த பதினாறு வருஷம் வேலை செய்யாது ராகு புக்தி வேலை செய்யலைன்னா அந்த பதினாறு வருஷம் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் தசைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது முடிகிற பொழுது ஒரு மனிதனை டாப் மோஸ்ட் பொசிஷனில் ராகு வச்சிருவார் நிறைய அனுபவங்களில் கொடுப்பார் இப்போ அந்த அனுபவம்லாம் இப்போ ராசிக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு தனுசு ராசி என்பர்களே சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களை சாதகமாக அமையும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஐந்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் திறன் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசி என்பர்கள் அபவ் தேர்ட்டி சிக்ஸ் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்போ தான் நிறைய சங்கடங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் எப்பொழுதுமே சுயமரியாதை உள்ளவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற இராமானுஜரை தரிசனம் செய்ய வேண்டும் இரண்டாவது நேரம் கிடைக்குது அப்படின்னா பௌர்ணமியில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா சதுரகிரி மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் சித்தர்கள் உழவுகிற பூமி அது அதாவது இந்த காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு காவி துண்டி போ காவி துண்டு போட்டுக்கிட்டு சில பரதேசிகள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் சித்தர் கிடையாது சித்தர் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத சில அமானுஷியங்கள் நடக்கின்ற பூமி அந்த சதுரகிரி மலை அந்த சதுரகிரி மலைக்கு சென்று வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் சில பேரை பற்றி இந்த காவி துணி போட்டவங்களெல்லாம் சில மர்ம மனிதர்கள் தேவையில்லாதவர்கள்லாம் அது மாதிரி உலா வராங்க அவர்களெல்லாம் நம்பாதீர்கள் கடவுளை மட்டும் நம்புங்கள் நன்மைகள் அதிக நடக்கும் மகர ராசி என்பர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும் அரசு வழியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் பணிபுரியும் இடத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற தினம் கும்பராசி என்பர்களே பெற்றோர்களிடம் வழியில் ஆதரவு கிடைக்கும் பயணம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளில் புதிய கூட்டாளிகளை இணைப்பது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் பேச்சுக்களில் நிதானம் அவசியம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் அகலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மீனராசி என்பர்களே உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான தருணங்கள் அமையும் புதிய நட்புகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புதிய நட்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன்